இந்த மாத்திரை மாத்திரை உங்க சாப்பிடுங்க. இந்த சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது, கோச்சுக்க மாட்டான் சொல்லப்பா. உங்ககிட்டதான் பர்மிஷன் கேட்டேன். நீ எஜமான அவர் எஜமான ஐயா? அடிக்கடி எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கேளப்பா, உங்களுக்கோ உடம்பு சரியா இல்ல. அத்தோட அம்மாவுக்கு நீங்களே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணுமா சார்? இந்த டியூட்டி நாங்க கவனிக்க மாட்டோமா சார்? என்னப்பா புதுசா கேக்குற? நான் எடுத்துட்டு போனாலே சில சமயத்துல பொன்னி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இந்த மாதிரி பணிபுரிய தவிர என் கையால பொண்ணுக்கு வேற என்னப்பா செய்ய முடியும்? அதுவும் தவிர பொண்ணுக்கு என் கையால நான் சாப்பாடு போடும் போது என் மனசுல ஒரு அனாதியான நிம்மதி ஏற்படும். கூட்டிட்டு வர்றதுக்காக மொட்டையில படகு எடுத்துட்டு அக்கறை போட்டுறேன். அதனால நீ எத்து விஷய சுத்தி விடு, நான் பொண்ணிய பார்க்க மேல போறேன். சொல்லி உனக்கு சாப்பாடு இங்கேயே கொண்டு வர சொல்லிடட்டுமா? நோ தேங்க்ஸ், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் தயானந்தம். எனக்கு மண்டமனா சாப்பிடல. சரவணம், நீ குறிச்ச தேதி தவறாம வந்து பொன்னிக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. நானும் பொன்னிய கண்ணை இம பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துக்கிட்டு தான் வரேன். குணமாகாமலே தவிக்கிறத பார்த்துட்டே இருக்கும்படி ஆயிடுச்சு. என்ன செய்யறது தியானந்தம்? மேக்சிமம் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. டாக்டருங்கிறவன் ஒரு கடவுள் இல்லையப்பா, அவனும் சாதாரண மனுஷன் தானே. நான் ஒன்ன ஒண்ணு சொல்லலட, ஏதோ பொன்னி மேல இருக்கிற பாசம் என் மனசு கடந்து அல போதுது. ஏதோ சொன்ன
நீ பொண்ணிய பத்தி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா நானும் உன்னை பத்தி வேதனைப்பட்டுக்கிட்டு வரேன். எனக்கு என்னடா இப்போ சொல்றேன். இப்ப சொல்லு, திடீர்னு என்னை பத்தி உனக்கு என்னடா கவலை வந்துச்சு? சாதாரண கவலை இல்லப்பா, அத நினைச்சு நினைச்சு நெஞ்சு புண்படுது. உன் மனசு புண்படுபடியா நான் ஏதாவது கொடுமை செய்துட்டேன் என்ன? நோ நோ, யூ ஹவ் நெவர் டன் எனிதிங் லைக் தட் மை டியர் ஃப்ரெண்ட். ஆனா காதல் செய்ய போற கொடுமை நினைச்சுதான் நான் கலங்கிட்டு இருக்கேன். விஷயத்த புரியும்படியா சொல்லு. நான் எப்படிடா சொல்றது? நான் எப்படி சொல்றது? தயானந்தம், உன்னோட விஷயத்துல நான் ஒரு டாக்டரா மட்டும் இல்லையாடா. சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகி உன் சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு ஒரு சிநேகிதனாகவும் இல்ல நான் இவ்வளவு காலமா இருந்துட்டு வரேன். அதுக்காக விஷயத்த சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ளேயே வேதனைப்பட்டு இருக்க போறியா? சொல்லு சார், சொல்லு. சொல்றேன் தயங்குற, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐ கமாண்ட் யூ, சொல்லு. தயானந்தம், உன் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேற சில டாக்டருங்க கிட்டையும் கொடுத்து பரிசோதனை பண்ண சொன்னேன், ரிசல்ட்ட பார்த்ததும் எனக்கே பெரிய ஷாக் ஆயிடுச்சுப்பா. பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன, எனக்கு குணமே ஆகாது பெரியா? குணமாகாட்டியும் நீ எப்பவும் போல இந்த நிலையிலேயே இருந்தா கூட நான் அதிர்ச்சி அடைய மாட்டேனேப்பா. வாழ்க்கை சீக்கிரமே முடிய போகுதுன்னு சொல்ல? ஆமா ஆமாப்பா, ஒரு பக்கத்துல உன் பிளட் பிரஷர் வேற நம்பிக்கை விட்டுறதா இல்ல. அது மட்டும் இல்ல, புத்துநோய் கிருமிகள் உன் ரத்தத்துல கலந்து பிளட் கேன்சரை ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய இன்னும் 20 நாள் தான் உன்னுடைய உலக வாழ்வுப்பா. ஏறக்குறைய இன்னும் 20 நாள் தான். நாளைக்கு முன்னாடி நான் போயிட போறேன்டா. நாவியா விட்டுட்டு நான் போக போறேன். நான் அதை பத்தி சிந்திக்காம இல்லப்பா. அப்கோர்ஸ் ஐ ஹவ் தாட் அபௌட் இட். தயானந்தம், உன் உயிருக்குயிரான மனைவி பொன்னியோ பைத்தியமாகி தன்னையே மறந்திருக்கிற, நீயோ இன்னும் 20 நாள்ல கண்ணை மூட போற. மலமலையா குவிச்சு வச்சிருக்கிற பணத்தை நீ போறப்போ மடியில கட்டிக்கிட்டா போக போற. நோ, யூ கான்ட் டேக் இட் வித் யூ. பொன்னியோ, அந்த பணத்தை திரும்பி பார்க்கற நிலையிலேயே இல்ல. உன் பேரை சொல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையாப்பா. எனக்கு கூட பிறந்தவங்க பல பேர் இருந்தாலும் என் மரணத்துக்காக ஒருத்தர் கூட கண்ணீர் விட போறது இல்லை. ஏன் எப்படி சொல்ற? அவங்க இப்போ எவ்வளவோ மாறி இருக்கலாம், அந்த மாற்றத்தை இப்போ நீ உன் கண்ணால நீயே பார்க்க போற, அதுவும் கூடிய சீக்கிரத்தில். உன் மரணத்தை யாரும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. வெரி அன்பார்ச்சுனேட். இந்த சமயத்துல உனக்கு கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருந்தோம், கடைசி காலத்துல உன் பக்கத்துல யாருமே இல்லாம நீ அனாதியா சாகிறத நான் விரும்பல. அதுக்காக இந்த நேரத்துல சொந்தக்காரங்க நீங்கள்லாம் சேர்ந்திருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். என்ன சொல்லு? என்ன சொல்லு நீ? எஸ், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நீங்களால சேர்ந்திருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். அவங்க இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வர சொல்லி லெட்டர் எழுதிட்டேன். இன்னைக்கு 9ஆம் தேதி இல்ல, இன்னும் 3 நாள்ல, அதாவது 12ஆம் தேதி எல்லாரும் அக்கறையில வந்து கூடுவாங்க. என்ன கேட்காம அவங்க எல்லாம் வர சொல்லி நீ எப்ப எழுதலாம்? நீ இருக்கிற இந்த நிலையில உன் நன்மைக்காகவே நான் செஞ்ச இந்த ஏற்பாட்டை மறுக்க மாட்டேன்னு நினைச்சேன். எப்படி நான் மறுக்காம இருக்க முடியும்? எப்படி மறக்காம இருக்க முடியும்? பிறந்தவர்களா பண்ணுங்க, இல்லை அஞ்சலுக்கு துரோகிங்க.
அவனா, இன்னைக்கு நான் இங்க தனிச்சிருக்கிறதுக்கும் உன்னுடைய துணி பைத்தியமாய் நிக்கிறதுக்கும் காரணம் யார்? நீ கூடவே இருந்து பார்த்த நீயே எல்லாத்தையும் மறந்துட்டியா? இதெல்லாம் நான் மறக்கலைப்பா, கொஞ்சம் கூட மறக்கலைப்பா. அவங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்க இங்கு வரவும் கூடாது, என்ன சந்திக்கவும் தேவையில்லை. அவங்க முகத்துல முழைக்கிறதுக்கே நான் விரும்பல சாவனா, விரும்பல. தயானந்தம், சரியோ தப்போ நான் லெட்டர் போட்டுட்டேன். என் வாக்க காப்பாத்த அவங்க இங்க வந்து தங்கறதுக்கு அனுமதி கொடு. அப்புறம் நீ இஷ்டப்பட்டா அவங்களுக்கு எதுவும் தரலாம், இல்ல திருப்பாங்க. Yes, doctor. Now, hey, Dr. Saravanam. என்ன சொன்னாங்க? நான் கூட பறக்காட்டாலும் எங்களுக்கு பழைய நண்பனான நீ என் பேர் அக்கறை வச்சு இங்க வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்பா. தயானந்தம், நீ உன் கைப்பட லெட்டர் ஏதாவது போனாலும் டாக்டர் எழுதுனது நீ எழுதுனதா பாவிச்சு. உங்க ரெண்டு பேர்ல யாரு எழுதினா என்னப்பா? நானும் மாநில இருந்து சேர்ந்து பாக்குறேன். எங்கப்பா என்னப்பா கேக்குறேன் ஜெயசாந்திக்கு? பதில் சொல்லப்பா, எங்கப்பா பொன்னி? இவங்களுக்கு சார் இங்க மெஜாரிட்டி லேடிஸ் பங்கஜ் கவனிக்கிட்டோம். எங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களே,
டாக்டரோட தபால் வர்றப்ப எங்க வீட்டுக்காரர் ஊர்ல இல்லை. இருந்திருந்தா நாங்க ரெண்டு பேருமா வந்து உங்க கால விழுந்து உங்களுக்கு செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். ஏதோ அறியாத்தனத்தினால அந்த நாள்ல நான் உங்களுக்கு கொடுமை செஞ்சிட்டேன். இப்போ உங்களை கண்குழுத பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு நிலையில நான் இல்லைன்னா ராகினி, எனக்கும் சேர்த்து பெரிய பக்கத்தை மன்னிப்பு கிளம்பு. போமா போகு. நீ எப்போ கல்யாணம் செய்துகிட்ட? கண்ணும் காலும் எப்படி போச்சுன்னு பலமுறை படகுல வர்றப்போ கேட்டோமே. நீ எதுக்குமே சரியா பதில் சொல்லாம இருந்துட்டிய. இப்பவாவது அண்ணன் முன்னால விவரமா சொல்லு தம்பி. சொல்றேன். மிலிட்டரியில சேர்ந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப திடீர்னு நான் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆமா டாக்டர், அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல முடியல. ஒரு வருஷத்துக்குதான் பிரசவத்துல என் மனைவி எழுதினது ராகினி ஒட்டி. அக்கா, நான் என் மனைவி எழுந்தது மட்டும் இல்லை, தயானந்த அண்ணாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இன்னொரு தண்டனையும் அடைச்சு. புத்தகத்துல எதிரிங்க பள்ளத்துல பதுக்கி வச்சிருந்த குண்டு வெடிச்சு என் வலதுகாரை இழந்தேன். அந்த குண்டு வெடிச்சப்போ அதிலிருந்து சிதறிய பொடிபட்டு ரெண்டு கண்ணையும் நினைத்தேன். இப்ப நான் உயிர் வாழறதே ராகினிக்காக. இதெல்லாம் எப்ப அப்படி எல்லாம் சொல்லாத தம்பி? அண்ணா, இவங்களை போல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன்னு நினைக்காத. பல நாளைக்கு அப்புறம் நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு எனக்கு இக்கட்டான நிலையில பண உதவி கேட்டு ஒரு கடிதம் எழுதினேன். அதுக்கு நீ என்ன பதில் எழுதின தெரியுமா? பண உதவி கிடையாது, உன்னை பார்க்க முடியாது, நீங்க வரக்கூடாது அப்படின்னு எழுதினேன். அதையும் மறந்து என் சுயமரியாதையும் இழந்து உனக்கு கடுதாசி மேல கடுதாசி போட்டேன். கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி ஆச்சு. என்ன சொன்ன? எப்படி இருப்பேன் எதிர்பார்த்து வந்தா? எல்லாம் செஞ்ச குடும்பம் இறப்பையும் கொதிக்கிறான். எனக்கு கொள்ளி போட்டு என் பணத்தை எல்லாம் கொள்ளி எடுத்து போகத்தால வந்திருக்கீங்க. தொடர்ந்து என் காலில் விளையாடுங்களே. இன்னைக்கு ஊரார் கூட சேர்ந்து என்னையும் பொண்ணையும் வாழ விடாம செய்தீங்க. அறியாம கண்ணை குத்திட்டதுக்காக கையையே விட்டுங்கிறியாப்பா. பொண்ணு ஒரு ஹரிதனை கொண்டு வந்ததுக்காக என்னை அவளையும் எவ்வளவு கேவலமா பேசினாரு. அவளை நான் கல்யாணம் செய்துட்டதுனால குடும்ப கௌரவமே குறைஞ்சு போச்சுன்னு போட்டாங்க. கூட சேர்ந்துட்டு சமூக கட்டுப்பாட்டை நான் வீறிட்டேன்னு சொல்லி என்னையே தாடியை விட்டு விளக்குனாள். ஒரு பாவம் அறியாத அந்த பொண்ணு ஊர்ல இல்லாத சமயத்துக்கு கண்டபடி தாக்கிய மூளையை தொடங்கி பைத்தியமாகும்படி செய்தாங்க. இந்த குடும்பையும் அறியாம செய்தான் சுயசரவனோ இந்த குடும்பையில எது அறியாம செய்தோம்? ஆமா, இத்தனைக்கு அறியாம தான் காரணம். தீண்டாமைங்கிற மூட நம்பிக்கையில மூழ்கி போய் எல்லாருமே அறிவம் அழிக்கிறது காலம். அதனால பாதிக்கப்பட்டது யார்? அதனால பாதிக்கப்பட்டது யார் சரவணம்? இவங்கெல்லாம் இல்லை. காட்டுறாங்களே இந்த அன்பும் பாசம் உறவும் அத்தனையும் உதத்தோடு. அண்ணா, அப்படி ஒரே அடியே சொல்லிடாதீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு செய்த குத்தத்துக்காக அப்புறமா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் தெரியுமா? அதனால எனக்கு என்ன என் வாழ்க்கை அழிஞ்சது அழிஞ்சதுதானே? சரியான தண்டனை நீங்கள்லாம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அணுவா நீங்கள்லாம் சித்திரவதப்பட்டுத்தான் ஆகணும். கண்ணது தெரிஞ்ச கை நீனு கூட பார்க்காம அவளை எட்டி முதற்கு காலம் ஏற்றி பேசின அந்த பாய்
இதுவரையும் ஊற விட்டு விரட்டிட்டு வேடிக்கை பார்த்ததே அந்த பெண் புழுப்போல புழுப்போல துடிக்க பழகமெல்லாம் அழிஞ்சு நாள் பூரா கவரி கவரி காலமெல்லாம் நீங்க அழல் இப்ப கூட உங்க பாவம் உங்களை விட்டு போக அப்ப கூட உங்க பாவம் உங்களை விட்டு போகாத கூட காணாதீங்க கனவு கூட காணாதீங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சொத்துல ஒரு தள்ளி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பார்க்கவே எனக்கு பிடிக்கல போங்க இவன் எக்ஸைட்மெண்ட் கூடவே கூடாது தயானந்தம் இப்ப நடந்ததை பத்தி நான் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படுறேன் உங்களுக்கு எழுதின லெட்டர்லயே நான் இதை பத்தி எல்லாம் முன்கூட்டி எச்சரிக்கை செஞ்சிருக்கேன் வாழ்க்கையை அழிச்சவங்களை கண் முன்னால பார்க்கும்போது எப்பேற்பட்டவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும் எல்லாம் போக போக சரியா போயிடும் நினைக்கிறேன் அது உங்க கையில தான் இருக்கு நீங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறீங்க தயானந்தமும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்திலேயே இருக்க போறோம் அதனால நீங்கள்லாம் அவங்கிட்ட கொஞ்சம் அன்போடையும் அனுதாபத்தோடையும் இருக்கணும்னு நான் ரொம்ப பணியாற்றேன் அவன் கோபப்பட்டாலும் நீங்க கொஞ்சம் சாந்தமா போயிடுங்களேன் அப்பத்தான் நான் எதிர்பார்க்கிற காரியம் நல்லபடி நீங்க எல்லாரும் இங்க இன்னும் சில நாள் தங்கி இருக்க போறதுனால இங்க இருக்கிற வேலைக்காரங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புறேன் இந்த பக்கம் நிக்கிறது லீன் ஜோசப் தமிழ் எக்ஸ்பர்ட் கிச்சன் இன்சார்ஜ் குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அந்த பக்கம் நிக்கிறது சர்வர் மவுஸ் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறோம் வணக்கம் பல 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 தங்கள் வரல் நல்ல வர வாங்க ஆகுங்க இங்க இருக்கிறவன் மொட்டையன் எந்த மொரட்டு வேலைக்கும் தலைக்கவே மாட்டோம் இங்க இருக்கிறவ மொட்டையனுடைய பொண்ணு பேரு பங்கஜம் படு சுட்டி உங்க ஒட்டி படிக்கையெல்லாம் மொட்டையும் ஏற்கனவே அவங்க உங்க ரூம்ல கொண்டு வச்சிருக்கிறான் உங்க ரூம் சொல்ல மாடியிலே இருக்குது ஜோசப் எல்லாரும் அழைக்கிட்டு போப்பா பங்கஜம் பிளீஸ் வாங்கப்பா மாடிக்கு போலாம் நம்ம வீட்டெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறமா மாடிக்கு போலாடி ராகினி நாம போலாமா தயானந்தத்துக்கு இதய நோய் வந்ததுல இருந்து அவனை நான் மாடிப்படி ஏறி இறங்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கிறேன் அதுக்காகவே இந்த லிப்ட் அமைச்சிருக்கேன் ஆமா ராகினி இப்போ உங்க அப்பா ஜம்புலிங்கத்துக்கும் இதே லிப்ட் யூஸ் ஆக போகுது நல்லது டாக்டர் மிஸ்டர் ஜம்புலிங்க இப்ப ஒரு ஜெர்த்து இருக்கும் ஒண்ணு பயப்படாதீங்க ரெடி ஓகே சார் முட்டியா முட்டியா ஏப்பா ஐயா தவறி நான் இதுல ஏறிட்டேன் நான் இதுல வந்தா லிப்ட் நகராது மேல போக நோ சான்ஸ் நான் இப்படியே மாடிப்படி வழியா சுத்தி வரவேன் நீங்க இதுல மேல போங்க Thank you.
அப்படி மறைச்சு போய் பாக்குறீங்க? நியாயமா இருக்குதா? அப்படி சொல்லு, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, இவர் தான் கட்டினாரோன்னு பார்த்தேன். அது இல்லமா, இது ஒரு வெள்ளைக்காரர் துறை இருந்தாரு இந்த வீட்டுல. அவருக்கு பாருங்க, நல்ல பெரிய மனுஷன், அசத்துல பார்த்தா இந்த மாதிரிதான் இருப்பாராம். ஏராளமான எஸ்டேட்டு, எக்கச்சக்கமான பணம், வரவு செலவு, விருந்தாளிங்க வர்றதும் போறது மாதிரி இருந்துக்கிறாங்க. பார்த்தாரு, வீட சும்மா சொத்த கப்பல் மாதிரி கட்டி விட்டார். எங்க சித்தப்பா கிட்ட தான் கோடி கணக்கா பணம் இருக்குது. பேரம் பேசாம அள்ளி வீசி இருப்பாரு. அந்த வெள்ளக்காரன் மோட்டை கண்ணு வீட்டை விட்டுட்டு ஓட்டமா ஓடி இருப்பான். எங்க ஐயா இந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கலன்னா திப்பு சுல்தான் படம் மாதிரி எல்லாரும் திரண்டு வந்துக்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் இடம் ஏது இல்ல, இந்த சோபா ஏது, இந்த பீரோ ஏது, ஏது இதெல்லாம் வேலைக்காரன் ஏது அனுபவிக்கிறான். ஏமா, இத்தனை நாளும் இதெல்லாம் வீணா கடந்திருக்கும் இல்ல? அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்களா, யார் சொல்ல முடியும்? இந்த பங்களாவே உங்க பங்குக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். எந்தெந்த அவலட்சணத்துக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குது, உங்களுக்கு அடிக்கூடாதா? அப்ப சான்ஸ் இருக்குதா? இருக்குது. ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலையை கண்டினியூ பண்ணுங்க. கூட பாக்கலாம் பாக்கலாம் அதிர்ஷ்டமே அடிக்கல, அதுக்குள்ள பாக்கலாம் ஆரம்பிச்சிருங்க. பரவாயில்ல, என் கூட அந்த ஹெல்ப்புக்கு அந்த பங்கஜத்தை மொத்தம் வச்சிருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு அப்பாவும் திறக்கான், மகா முரட தலையில கிராப் முளைச்சா உங்களை மாதிரி தான் இருப்பான். அவனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க, கிளியுங்க சீட்டை, கிழிச்சு விடுறேன். ஆனா ஆண்டிங்க மடங்கட்டின கதையாகாம இருக்கும் இல்லையா? இங்கே இருக்கிற நீ, உங்க அப்பா தான் இங்கேயே கத்து உத்தர விடுறான். உனக்கு போர்ட் கிட்ட என்ன வேலை? என்ன தேடிட்டு வந்தேன்? உன்ன தேடிட்டு வரேன், உங்க அப்பா நீ தேடிட்டு வருவேன். வட்ட, ஆமா நம்ம டாக்டர் கிட்ட பிராக்டிஸே கிடையாதா? நம்ம கசரத் வாங்கறதுக்குன்னா இவர் பெரிய பட்டாளத்தையே கொண்டு வந்து வச்சுட்டாரு. எப்படி இது கொத்துக்கிட்டாரு? இந்த உறவுக்காரங்க மோதிரம் முடிக்க வேண்டாரு தானே, இந்த தீவுக்கார வந்தாரு. ராமர் இருக்கிற அயோத்தி, இங்க ஒரு பெரிய வாழ படையே வந்திருக்கு. இருக்கட்டும், எவனாவது எங்கிட்ட வாழாட்டா கவனிச்சுக்க. என்ன செய்வேன் நான் ஒன்றியா? என்ன செய்வேன் நானு, நீ, ஜீன் ஜோசப், இந்த அப்பா மொட்டை, நாலு பேரும் சேர்ந்தா போறாது. இது எல்லாரும் எப்படி கதிகளுக்கு வச்சுடாமே? இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நானும் நீ உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க? இந்த வாழ் என்ன உனக்கு? பூச்சாண்டி காட்டி மிரட்ட போறேன். எங்க அப்பா கிட்டதான் அந்த பூச்சாண்டி காட்டுற கலையை நான் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா இருக்காலே பூச்சாண்டி காட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். பூச்சாண்டி வந்தேன். இப்ப பாரு வேடிக்கை, எங்க அம்மா செத்ததே எங்க அப்பனை பார்த்து இருக்க போறதே ஏறக்குறைய இன்னும் 15 நாள் தான். ஆமா தயானந்தா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, 15 நாள் தான், 15 நாள் தான்.
எப்போதும் செங்குத்தா உட்கார்ந்துட்டே தூங்குற, கண்ணை வேற முழுக்க மூட மாட்டேங்கிற. நீ தூங்குறியா முழிச்சுட்டு இருக்கியான்னு ஒண்ணுமே புரியாம போகும். படுத்து தூங்கடா. படுத்தா ஏன்தான் இந்த பழக்கம் வந்ததோ, உட்கார்ந்துகிட்டே தூங்குறது, நேரம் கட்ட நேரத்துல தூங்குறது. எப்படியாவது தூங்கி தொல. இப்ப உருவம் தெரியுதா பாரு. ஆமாம்மா, அவன் உருவத்தை பார்த்து அவன் பயந்துருக்கான். கல்யாணம் ராகினிய வேற பதறி வரும்படி செய்துட்டியாவும். அதனால என்ன பரவாயில்ல, இப்போது உங்க தம்பிக்கு பயம் தெரிஞ்சது. கல்யாணம் இந்த பயந்தில்ல ராகினி. இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என் தம்பிக்காக, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் வரட்டுமா? குட் நைட். என்ன பியான சத்தம் கேக்குது? ஆமா ராஜி, வாங்க போய் பார்க்கலாம். யார் இவ்வளவு நல்லா வாசிக்கிறாங்க? பார்த்தா தெரியுது. யாரும் யாரும் வாசிக்கணும், வாசிக்கிற சத்தம் மட்டும் கேட்கிறேன். ராகினி,
பயந்துட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓர்வையில ஒரு தேள் ஓடிட்டு இருந்தது, அப்புறப்பட்டு. அப்படியா? ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என்ன போல கண்ணில்லாதவங்களை கண்டா துஷ்ட ஜந்துக்களுக்கு சரியான வேண்டும். ராகினி இருக்கும்போது நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், படுத்துங்க. ராகினி, என் அப்பாவை கவனிச்சுட்டேன், நான் கீழே போய் பார்த்துக்கோங்க. ஏன் நிறுத்திட்ட? தூக்கம் வரல, நீ பியானோ வாசிக்கிறது யாரு கேட்கலாம்னு வந்தேன். ஏன் நிறுத்தாரு? நான் வாசிக்கல ரங்கராஜன், அது மட்டும் இல்ல, யாரு வாசித்தான தெரியல. அறையில திரும்பி செக் பண்றதுக்காக வந்து மறுபடியும் பார்த்தேன், வந்து பார்த்தா சட்டம் நின்று போச்சு. சின்னப்பா ஒரே மர்மமா இருக்கு, அதான் எனக்கு புரியல. ஒரே மர்மமா இருக்கு. சரியான வந்த பால வச்சுட்டு போன கத்த வச்சுட்டான. ஆசையா கொண்டாந்துருக்கான், கொஞ்சமா சாப்பிடுங்க. என்ன
கடிதாசு, இதுல என்னமோ எழுதிருக்கா போல இருக்குதே. கடிதாசா? ஆமா, இத பாருங்க. இதை குடிக்கும் முன் சற்று யோசிக்கவும். ஒருவேளை இந்த பாலில் விஷம் கலந்திருந்தாலும் கலந்திருக்கலாம். விஷம் கலந்திருந்தாலும் கலந்திருக்கலாம், விவரம் எனக்கு தெரியாது. பைத்தியமே, பயந்துட்டியா? விஷம் கொடுக்கறவன் யாரும் துணிச்சலாம் நான் உனக்கு விஷம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டான், தெரியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? என்னத்த சொல்றேன், இந்த சுண்டல் இல்ல மவுஸ் நம்மள கிராண்டா பண்றதுக்கு மேல குடும்பம் செஞ்சிருக்கான். Thank you.
எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியணும். தா முகத்துல ஒரு புது மலர்ச்சியை பார்க்கிறேன். அவ கனிவோட பார்க்கறது, கையான தொட்டு பழகிறது நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிசயம். என்னவோ தெரியல, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை நான் மறக்கவே மாட்டோமா. என்னால பொன்னியம்மாவுக்கு முகமலர்ச்சி மட்டும் இல்லை, அவங்க அனுபவிச்சிருக்கிற துன்பங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சியா ஏற்படணும்னு நான் விரும்புறேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில என் கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் பசுமையான காட்சியா இதை நான் மதிக்கிறேன். உன்னை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேமா. பொன்னி என்ன இப்போ மேல சிந்த கூடாது அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம்
எல்லாரையும் கவனி, என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் கழுத்து தூக்கு சார். நீ என்ன சாப்பிடுற நேரத்துல போய் இதெல்லாம் சாப்பிடு சார். என்ன ஆகாது என்ன போய் என்னங்க நீங்களும் ஜிஞ்சர் மாதிரி அந்த குண்ட எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு பூனால சாப்பிடுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு, வழி இருக்குன்னு சொல்லுவல்ல. இந்த சூப்ப குடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழிப்பா? பாரு என்னங்க சுத்தமா தட்டுமா தலைய தட்டு என்ன தொட்டி தனியா உறிஞ்சுற மாதிரி ஒரே அடியா உறிஞ்சிருங்கள. என்னம்மா பொன்னியம்மா சாப்பிட வரலீங்களா? இல்ல ராகிணி, பொன்னி எப்பவும் அவளுடைய அறையிலே தான் சாப்பிடுவா. அதுவும் நான் என் கையால கொடுத்தாதான் சாப்பிடுவான். அப்படிங்களா? பொன்னியம்மாவை அவங்க அறையில சந்திக்கிறதுக்கு என்ன அனுமதிப்பீங்களா? தாராளமா தாராளமா. எடுக்க போனா எங்க அம்மா புடவையில வருது. யாரோ கழுத்த நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடையாளம் தெரியுமா? இது என்ன கொடுமை? வந்த உடனே இப்படி ஒரு கோர கொலையா? என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையா? மோகனம்மா செத்து கிடக்குறாங்க. ஆமா, மோகராட்ட செத்து கிடக்குறாங்க. யாரோ கொண்டுட்டாங்க. செத்துட்டாங்க. யாரோ கொன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா இருந்தீங்களே. யாரோ உங்களை இப்படி அநியாயமா கொன்னு போட்டானே. அநியாயமா கொன்னு போட்டானே அண்ணா. என்ன தங்கச்சி என்ன அக்கறம் அண்ணா? யாரோ கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா யார் செஞ்சாங்கன்னு தெரியலையா அண்ணா? ஆமாமா, யார் செஞ்சதுன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நீங்க யாரும் சும்மா கூட வேண்டாம். எனக்கு தெரியும் யார் கூட செஞ்சது. இதோ நிக்கிறான இடிச்ச புளி மாதிரி கல்யாணம் வள விஷயத்துல நீங்க மாதிரி விளையாட்டு தரமா பேசப்படாது. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரில பேசுற டாக்டர். நேர்ல பார்த்துதான் கண்டுபிடிக்கணும்னா ஊர்ல ஒரு கொலைகாரன் கண்டுபிடிக்க முடியும். கொலைகாரன் தானே வந்து ஒத்துக்கணும் இல்ல சட்டங்களை இரண்டு வந்து சாட்சி சொல்லும். ரொம்ப சரி ரங்கராஜ். வேற எந்த அண்ணன் என்னடா இது ஒரு குரடை இப்படி கேட்கறானே தவறா நினைச்சுக்காதீங்க. ஒரு காலத்துல நாங்கள்லாம் உங்களுக்கு செஞ்ச கொடுமைக்கு இப்ப வந்தம் தீட்டுக்கிறீங்களா? இல்லையே. இப்ப என்னையும் வந்து காண இன்னொரு பேர். ஆனா ஒண்ணு, நான் செய்யறதா இருந்தா இப்படி திருட்டு திறமா செய்ய மாட்டேன். நேருக்கு நேரம் செய்து காட்டுவேன். எந்த கேஸ் வேணாலும் எடுத்தீங்க. நான் தான் கொலை செய்தேன்னு எவனாவது இதுவரையில ஒத்துக்கிட்டு இருக்காரா? நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் அண்ணா. பழி நீக்கிற படம் வைக்கிற அண்ணிய முதல் பழி கொடுத்திருக்கிறேன். இந்த பெரிய மனுஷன் நேரடியா செஞ்சிருக்கணும் இல்ல அந்த டாக்டர் ஏன் விட்டுருக்கணும்? ஏயா, எங்கேயோ நிம்மதியா இருந்த எங்க ஆசை காட்சி இங்க வரவழைச்சு தாயும் மகனுமா இருந்த எங்க குடும்பத்திலே சின்ன பின்ன மாக்கணியே. இந்த அநியாயம் அடுக்குமா? இது நியாயமா? எல்லாரும் இங்க இருக்கிறவங்க பத்தி சந்தேகப்படுறீங்களே தவிர மேல இருக்கிற பைசியத்தை மறந்துட்டீங்க. யாராவது பொண்ணிய பத்தி அப்படி பேசுனீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பணத்தை எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது.
சரியான பாதுகாப்புல வைக்கணும். தம்பி தயானந்தம், என்னை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிருப்பா, உனக்கு கோடி புண்ணியம் உள்ளப்பா. என்னப்பா பதிலே பேசாம நிக்கிறீங்க? சோமநாதர், இந்த அம்மாவை கொன்னது யாருன்னு தெரியல. இந்த நிலையில உங்களை எப்படி சார் போக அனுமதிக்க முடியும்? நீங்க யாரும் இங்கிருந்து போக முடியாது. என்னுடைய உத்தரவு இல்லாம மொட்டையம் படக விட மாட்டோம். நீங்களா படகு எடுத்துட்டு போகலாம் நினைச்சா அது வெறும் பகற்கரம். என்ன படகெல்லாம் பத்திரமான பாதுகாப்புல இருக்கு. தண்ணீர்ல குதிச்சு நீஞ்சியாவது தப்பிச்சு போயிடலாம் நினைக்காதீங்க. பயங்கரமான முதலைகள் ஏராளமா இருக்கு. கடைசியில ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அயோக்யா, என்னடா ரொம்ப பெரிய மனித மாதிரி பேசுறேன். நீ ஆதியில தயானந்தத்தை அதிகமாக திட்டினவனே நீதான்டா. அண்ணா, உங்க வேதாந்தத்தை உங்களோட வச்சீங்க. நீங்க கூட தயானந்தத்தை ஒரு சமயம் ஏழனமா பேசல. இப்ப எதுக்கு அவனோட உறவோட வந்தீங்க? எல்லாம் பணத்துக்காக. இல்ல, பணத்துக்காக நான் இங்க வரல. பணம் கொடுத்தா வாங்கிட மாட்டீங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்காதவங்க இந்த உலகத்துல இனிமேதான் பிறக்கணும். அண்ணா, வீணா பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு பணம் தேவையில்லை. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன அப்படி இல்ல, போதும், நிறுத்துங்க. தான் பொண்ண சண்டை போட்டுக்கிறதுக்காக வாங்கி வந்திருக்கான். நிலைமை எங்க கிடக்கிறான் விட்டு சொல்லு. தம்பி ஜம்பு, உன்னை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாயிருக்கு. ஆமண்ணா, நாம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். ஆனா தம்பி என்ன செய்வான்? ஒரு காலும் உடம்பானதோட ரெண்டு கண்ணும் எல்லாம் போயிடுச்சு. விதிய வெல்ல யாரால முடியும்? ஏங்க, என்ன வெட்டி பேச்சு வெட்டி இருக்குது? தொண்ட தண்ணி தான் வத்தி போவோம். பேசாம வாங்க. என் மேல குத்தம் சாட்டினதை கூட நான் லட்சியம் செய்யல. ஆனா என் பொண்ணு மேல அநியாயமா அபாண்டமா பழி சுமத்தினால இந்த வடிவாம்பா நினைச்சா என் நெஞ்ச துடிக்கலாம். அவங்கதான் குத்தி கட்டி ஏதோ சொல்லிட்டாங்கன்னா போச்சு. பாவம், பொண்ணியோ பூட்டின் அறையில உன்னோட பாதுகாப்புல இருக்கிறா. அவ எங்க வெளியில போகணும்னா கூட நீ கூடவே அழைச்சுக்கிட்டு போற. இப்படி இருக்கும்போது பொண்ணு எப்படி தனியா வெளியில போய் இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும்? அது அர்த்தம் இல்லாத பேச்சு, விட்டு தள்ளு. ஒரு சிநேகிதனா இருந்தாலும் நீ எங்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு நேர்மாற என் கூட பிறந்தவங்களே எங்களை பத்தி வாய்ப்பு வந்தபடி என்னவெல்லாம் பேசுறாங்க பார்த்தியா? நான் கடக்கட்டுண்டா, இத கொஞ்சம் கவனி. நாளோ கடந்துகிட்டே போகுது. இன்னும் சுமார் 15 நாள்ல உன் காலம் முடிய போகுது. என்ன இருந்தாலும் அதுக்குள்ள நீ உன் சொத்தை பங்கிட்டு கொடுக்கத்தான் போற. அதை இப்பவே கொடுத்துடா. வந்தவங்களும் அதை வாங்கிட்டு சந்தோஷமா ஊர் போய் சேருவாங்க. அது மாத்திரம் முடியவே முடியாது. சரவணம், உடனே பணக்காரனை கண்டுபிடிச்சாங்க. நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் இந்த அயோக்கிய கும்பலுக்கு கொடுக்கறதுக்காக இல்லை. லட்ச லட்சமா ரொக்கமும் வைரமும் வைடூரியமும் பவழமும் முத்துமா நான் சேர்த்து வச்சிருக்கிறேனே. இந்த அறையில கண்டுபிடிச்சது.
என்னோட அபிப்பிராயத்துல பலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னோட சொத்த பங்கு போட்டு கொடுக்கறதுக்கும் துணி கூட சம்பந்தமே கிடையாது. நேற்று ராத்திரி உங்களை பார்க்கறதுலேருந்து மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி கடைசியா இங்க வந்துட்டேம்மா. ஐயோ வேண்டாமா, நீங்க உட்காரு, வேண்டாமா. அம்மா நீங்க மட்டும் எனக்காக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்காக நான் எதுவும் செய்ய காத்திருக்கேன்மா. அம்மா வேண்டாமா, தப்புமா, நீங்க இப்படி எல்லாம் போடுறதுமா. அம்மா இந்த மாதிரி விலை உயர்ந்த வைர நகைகளை போட்டுக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லம்மா. இதெல்லாம் நீங்க தானே போட்டுக்கணும், நான் போட்டுக்க கூடாதம்மா. அம்மா நீங்க போட்டுக்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் போய் ஏதாவது கொண்டுட்டுமா. இதோ நானே கொண்டு வந்துட்டேன். உங்க உத்தரவு இல்லாம கதவை திறந்துகிட்டு பொன்னி அம்மாவை பார்க்க வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கம்மா மன்னிக்கணும்? நீதான் எப்ப வேணும்னாலும் பொன்னிய பார்க்க வரலாம்னு நானே சொல்லியிருக்கிறேனே. பொன்னியனுடைய இதே கதவையே திறந்து விட்ட உனக்கு அந்த மரக்கதவை திறக்கிறதுக்கு உத்தரவாம்மா வேணும். ஆமா, பொன்னி ஆசையோட தன் கையால போட வந்த வளையலை ஏம வேண்டாம் சொல்லிட்டேன். இது மாதிரி எவ்வளவோ நகைகள் உபயோகம் இல்லாம பொட்டியில பூட்டி கிடக்கு, அதையெல்லாம் போட்டு ஆனந்தப்பட பொன்னி தான் கொடுத்து வைக்கணும். உன்ன மாதிரி ஒரு மகன் எங்களுக்கு இருந்திருந்தா இந்த குறையே இருக்க. எனக்காக அதை வாங்கிக்கமா? இல்லைங்க, பொன்னி அம்மாவோட பொன்னான உடம்பு அலங்கரிச்ச இந்த நகைகள் நான் போட்டுக்க எனக்கு தகுதி இல்லைங்க. சரிம்மா, போய் இஷ்டம். ராகிணி பொன்னி எங்க கூட்டிட்டு வா. ராகிணி பாலைவனத்து புஷ்பம் போல நீ அபூர்வமா வந்து சேர்ந்திருக்கிற. இதுவரையில நான் என் கையால கொடுத்தாதான் பொன்னி தட்டாம சாப்பிடுவா. நீ அதையே மாத்திட்டம்மா. பொன்னிக்கு உன் பேர்ல எவ்வளவு பிரியா இருக்கு பாத்தியா? இனிமே நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பை சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க. உன் இஷ்டம் போல செய்யுமா. பாத்தியா ராகிணி சாமர்த்தியத்தை நாளே சாப்பாடு ஊட்டு வர்ற அளவுக்கு நல்ல வலை வீசி அந்த பைத்தியத்தை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. ஆமாண்டே, இத எப்படியும் விட்டுற கூடாது.
இந்த இடத்துக்கு வந்தானோ? அடிவானத்தையே உத்து பார்த்து பார்த்து அதுலயே லயிச்சு போய் நிக்கிறீங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாக்குறியா? இல்ல உன் மனித கூட்டத்திலிருந்தே நான் பிரிச்சுட்டு வந்துட்டேன் எண்ணி பாக்குறியா? நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன். நானும் போய் பாத்துக்கிறேன். சீக்கிரமா வந்துருங்க, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குது. இதோ வந்துரு, நீ பத்திரமா. எனக்கு போக அனுமதி தரப்படவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து அணுவணுவாக சாவதை விட தற்கொலை செய்து கொண்டு இறப்பதே மேலென்று தீர்மானித்தேன். எனக்கு ஏதாவது சொத்து பங்கிட்டு கொடுப்பதாக தயானந்தம் தீர்மானித்தால் அதை என் பெண் லீலாவுக்கு கொடுக்கணும். இப்படி சோமரா, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் தற்கொலை செய்துவிட்டாரே, கல்லாசிகார் எழுதியிருக்காரு, நீங்க ஏன் நடந்துட்டீங்க? பயத்துறானே, தான் செத்து போயிடுவேன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மைதான். அதான் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவர் மனசு ஒண்ணு புரிஞ்சு போயிடல. அது மட்டும் இல்ல, அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் இறந்தார்னு நாம் எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக சோமநாதரை எழுதின மாதிரி ஒரு கடுதாசிகரை எழுதி வச்சிருக்கிறோம். டாக்டர் கரெக்ட், அப்பா 10:30 மணிக்கு பால் சாப்பிட்டாங்க பாரு, அதுல விஷம் கலந்து. ஐயோ சார், கட்சியில நம்ம தலைமையிலேயே கை வைக்கிறீங்களே சார். சார் நீங்களே சொல்லுங்க சார், நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் பால்ல வெஷ்டம் கலந்துருக்கிறேன்னு. விளையாட்டு பத்திக்காரன் எல்லாருக்கும் தெரியும், உன் பேர்ல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அது எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? நீங்களே செஞ்சிட்டீங்களா சார்? என்ன சார் நீங்களாவது புடிச்சு பார்த்துட்டு அவருக்கு கொடுத்துட கூடாதா சார்? தான் சந்தேகம் இல்லையா சார்? போ பண்ணி எனக்கு வேற யார் விஷத்தை கொடுத்துருப்பாங்க? என்னங்க பால் அப்புறமா சாப்பிடுவோம், வச்சுட்டு போன்னு சொன்ன அவனும் ஜன்னலையே வச்சான் இல்லீங்களா? ஆமா ஜன்னலே வச்சேன். ஆமா
உங்களைதான் பாலை வச்சுட்டு போன்னு சொன்னோம். அந்த நேரத்துல யாரோ பால்ல விஷத்தை கலந்துருக்கிறாங்க. பால்ல விஷம் கலந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் பால் சாப்பிட்ட தமிழர சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் வரும். அதுல விஷம் கலந்துருந்து சாப்பிடாம போன எங்க ரெண்டு பேர் பால் இல்லைன்னா விஷம் கலந்து. அடுத்த ஆளுக்கு குழி தொட்டி தயாரா ரெடி பண்ணி வை. நான் தான் சொன்னேன், ஆனா சொன்ன சைஸ் என்ன? நீ வெட்ட சைஸ் என்னயா? சொல்லுதான கரெக்டா ஏன் சைஸ் கேட்டிருக்கிறியா? அடுத்ததா ஒன்னையா தீர்த்து கட்டலாம்னு வச்சுப்போம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவுக்காரங்கள்லாம் ஆளுக்கு ஒரு மூலையா சாட போறாங்களே, எல்லாரையும் கூட்டி வந்து ஒரே இடத்துல சேர்த்து வச்சு மேல அனுப்புறாங்க. தங்கமான மனசுயா, ஒன்ன வேற தயார குழி வெட்டுறதுக்குன்னே வச்சிருக்காங்க. அடுத்ததா நான் போயிட்டா உன் பொண்ண நீதானே கவனிச்சுக்க போற? நீ போயிட்டா நான் கவனிச்சுக்கிட்டேன். இந்த கேள்விக்குறி எதுக்குன்னு கேக்குறியா? அப்படி கேள், நம்ம டாக்டர் ஐயா இருக்காரு, முதல் ஆள் செத்த உடனே புதைக்கவும் கூடாது எரிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்புறம் பார்த்தாங்க ரெண்டாவது ஆள் சீட்டு கிழிந்த உடனே நம்பர் ஜாஸ்தி ஆகுதுன்னு டாக்டர் மட்டும் இல்ல எல்லா உறவுக்காரங்களும் சேர்ந்து புதைக்க சொல்லிவிட்டாங்க. அதை பத்தியா முதல்ல இந்த சாப்பாடு டேபிளுக்கு கிடந்தாங்களே அம்மா, அவங்க அதுல ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த உயர கிடந்து ஊசலாடிக்கிட்டு இருந்தாரு ஐயா, அவர் இப்ப தரவட்டத்துக்கு கீழே போயிட்டாரு. அடுத்ததா உங்க அப்பா தயாரா நிக்கிறா, இனிமேதான் படுக்கணும். யாருலையா நான் யாருமே தெரியலையா? அதுக்காக தான் இது. அடுத்தது யாரு? நீ வேலைக்கு வந்தியா? நீங்க வாப்பாங்க சார். இந்த கொலைங்களை ஒரே ஆளுதான் செய்தா? ஆளுக்கு ஒரு கொலையா செய்யறாங்களோ என்னவோ போக போகதான் தெரியும். ஆமா, எதுக்காக இந்த இடத்துல புதைக்கிறாங்க? இந்த தீவிர வேலை இடம் இல்ல, காரணம் இல்லாம எந்த இடத்த பிடிச்சிருக்கோம் அங்கிட்ட. யாராவது தப்பிச்சுக்கிட்டு படகுல ஏறி போகலாம் நீங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, முதல்ல இதுதான் கண்ணில் படும், உடனே சக்குன்னு தான் கடிச்சிருவாங்க. சரி சரி, நீ டாக்டர் கூப்பிடாரு. பண்ணிக்கோ. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி டாக்டர் ரூம்ல பெரிய மீட்டிங் நடக்க போகுது. எல்லா உறவுக்காரங்களும் டாக்டர் கிட்ட போய் எப்படியாவது எங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிருங்க, நாங்க உயிர் தப்பிச்சா போறோம்னு முறையிட போறாங்களாம். பாரு, இனிமேதான் இருக்குது தவாச்ச. எல்லாருமா சேர்ந்து சாட்சி கூச்சல் போட்டீங்கன்னா எனக்கு என்ன புரியும்? I'm sorry, I shouted. I'm very sorry. நீங்க எதை வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா பனித்தனிய சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஏதோ உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்தோம், வந்ததுக்கு கை மேல பலன் கிடைச்சாச்சு இல்லமா? ஆமாண்டா, நீங்க எல்லாம் கொலை செய்யணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டிருந்தீங்க? நான் சின்ன பொண்ணுதான், ஆனா ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியல. டாக்டர், மீன் பிடிக்கிறவங்களுக்கு கூட உங்களை மாதிரி தூண்டி போட தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. தங்க கட்டி எங்க குறையெல்லாம் தீர்க்கறதா சொல்லி ஆச்சு தந்தீங்களே, இப்படி சாதிக்க தரா? நானும் கேட்கறேன், பணத்தை பார்க்க வந்த இடத்துல பணத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்ல கல்யாணம்? என்னைக்கு அதையும் பார்க்க முடியாம நாமே பணமாயிடுவோம் அப்படின்னு தரா நினைச்சு நடுங்கிக்கிட்டு இருக்க. நாமெல்லாம் அதனாலதான் அந்த யமன் வாயில சிக்கிட்டு முடிக்கிறோம். டாக்டர், உங்களுக்கு இது நல்லா இருக்கா? பேச்சு காட்டிட்டீங்க. நான் உங்க நிலையில இருந்தேன்,
இப்படிதான். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன். வேலாய் கஷ்டம். ஆமா, உங்களை நான் இங்க வரவழைச்சு கொலை செய்யறதுல எனக்கு என்ன லாபம்? நடந்த கொலைகளுக்கு காரணம் உங்களுக்கு இப்படி தெரியாது, அதே போல எனக்கும் தெரியாது. ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். காவலா இருக்கிற வேலையே பயிர முடியுமா? உங்க கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்பட்டு பயானந்தத்துக்கிட்ட கெஞ்சி முறையிட்டு உங்களை எல்லாம் நான் இங்க வரவழைச்சேன். மாறாத அவன் மனசை மாத்திரத்துக்கு இப்பவும் நான் படாத பாடுபட்டு இந்த சமயத்தில் எதிர்பாராம நடந்த கொலைகளை பத்தி நாங்களே எவ்வளவு வேதனைப்படுறோம் தெரியுமா? உங்களுக்கு இல்ல, நீங்க உயிரோட இருந்துட்டு வேதனைப்படுறீங்க, ஆனா நாங்களாம் உயிரை விட்டுட்டுல வேதனைப்படுறோம். வேதனைப்படுறது நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவு என்ன? நான் நடந்துகிட்டே இருக்கேன், கொஞ்சம் இருப்பாருங்க ராஜா. டாக்டரே சொல்லி முடிக்கட்டும். நடந்த கொலைகளுக்கு புலன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இங்கேந்து யாரும் போகக்கூடாதுங்கிறது தயானந்த உத்தரவு, அதை யாரும் மீற முடியாது. என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் யாருக்கு எங்களுக்கு தானே? ப்ளீஸ் மிஸ் ஜெம்பிங் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் சொல்றது தயானந்தத்தை முடிவு இன்னும் கொஞ்ச நாள், அதை வரைக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து நிலைமையை சமாளிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்க எதிர்காலம் வெண்ணு நட்டி கழிச்சுட்டு எடுப்போம். இன்னைக்கு தேதியோ 16 ஆகுது, இன்னும் 10 நாளையில தயானந்த அண்ணன் கட்டைய போட போறாரு. இந்த சமயத்துல அண்ணன் டாக்டர் நம்ம உயிரை பணைய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதானே நல்லா இருக்குதா நியாயம்? டாக்டர் என்னதான் சொன்னாலும் அதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் ஜிஞ்சர், நம்ம பெருசா நினைச்சிட்டு வந்து இங்க இருந்து வெறுங்கையோட திரும்பி போறது நல்லா இருக்கா? சும்மா வாயில வரல வச்சுட்டு ஏமாந்து போறதுக்காக நாம இங்க வரல. இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிச்சாலும் வழி இருக்கு, அதை சொல்லத்தான் நான் வந்தேன். அதாவது தயானந்தத்துடைய கஜானா இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவருடைய அறைக்குள்ளேயே ரகசிய அறை ஒண்ணு இருக்கு. ரகசிய அறையா? ஆமாண்டா கண்ணு, அதுக்குள்ளதான் சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ரகசிய அறைய பத்தி டாக்டர் கிட்ட அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தத பச்சையெல்லாம் நான் கேட்டேன். அப்படியா? ஏன் உனக்கு கண்ணை வைக்க தெரியுமா? தெரியாது, அதுக்கு அவசியம் இல்ல. மந்திரம் மாயம் பிளாக் மேஜிக் அது பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது, அதுக்கு தேவையில்லை. பின்ன என்னதான் தெரியும் உனக்கு? அது ஸ்தலம் சும்மாறா, அங்க போய் பார்த்தா கண்ணால வழி தெரியுது. ஏத்த கல்யாணத்தை கூட்டிட்டு போய் இன்னைக்கு ராத்திரி அந்த அறையில இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் சுருக்கிட்டு வந்துறேன். நானும் கூட வரணுமா? ஆமா, பர வழியில யாராவது நம்மள ஆறி விட்டுட்டாங்கன்னா? நீ என்ன வாராம இருந்தா போறாதா? நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்டா. ஆமாண்டா, சிந்தர் எல்லாம் கவனிச்சுப்பாங்க சொல்றபடி கேளு. அது சரி, திருடிக்கிட்டே வந்தாத்தையும் வச்சுக்கோ. நம்ம அதை எடுத்துட்டு எப்படி வெளிய போறது? அதாவது தயானந்தத்தை துப்பாக்கில ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறது, அந்த ஊம பையில சுட்டு கொண்டுட்டு எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு அடங்களை கம்பி நிறுத்த வேண்டித்தான். உங்ககிட்ட எனக்கு சர்டிபிகேட் வாங்க வேண்டிய நிலைமை வந்துட்டு எனக்கு டைம் சரியில்லைடா. என்ன இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரியக்கூடாது. ஆமா ஜிங்க, அரவிந்துக்கு தெரியவே கூடாது. அந்த உத்தவ புத்தனுக்கு தெரியாம இந்த காரியத்தை முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரியே இது காத்து வைத்து
அம்மாவுக்கு ரொம்ப செல்லமான பட்டினி கிடந்தே நம்ம ஆட்கள்ல ரெண்டு பேர் ஆட்டோமேட்டிக்கா அவுட். இது தீராத துக்கம்மா. சோதனை வரும்போது பிரிவுக்கு தான் முதலிடம். ரத்த பாசத்துக்கு முன்னால அந்த பிரிவுக்கு பலமே இல்லாம போயிடுறாங்க. அவனுக்கு இதெல்லாம் போறாள். அவனுக்கு ஹெவியா வேணும். அவங்க நான் கவனிச்சுக்கிறேன். வடிவாம்பா அம்மாளுக்கு மார்பியா கொடுத்திருக்காங்க நல்லா தெரியுது. ஆனா யாரு செஞ்சிருக்காங்க புரியாத குதிரை. எனக்கு என்னமோ நீலமேகம் மேலதான் சந்தேகம். அவன் தான் இந்த பொக்கிஷார கதவோட சாவி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அதை திறந்து வடிவாம்பாளுடைய புணத்தை உள்ள எடுத்துட்டு போய் பீரோவில் வச்சிருக்கணும். அப்போ கல்யாணமும் ஜிஞ்சரும் வடிவாம்பாமா புணத்தை பார்த்த உடனே ஓடி வந்து நம்ம கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பொக்கிஷத்தை திருட வரப்போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சௌரியமா கதவையும் திறந்து வச்சு அவங்களையும் நம்மையும் கதிகலங்க வைக்க வடிவாம்பாமா புணத்தையும் உள்ள கொண்டு போய் நீலமேகம் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதையேதான் நானும் சொல்றேன். வந்த நிக்க உன்னை எதிர்த்து பேசணும் பாரு. அப்பவே நான் நினைச்சேன்பா அவனோட பழைய முரட்டு குணம் இன்னும் அவனை விட்டு போலன்னு. சரியான புரூட் பாவன், கண்ட்ரி புரூட். டாக்டர், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீலமேகத்து மேல பழி சுமத்திட முடியாது. இப்படியே யோகம் பண்ணிக்கிட்டே போனா உங்க ரெண்டு பேர் மேலேயே சந்தேகப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன சொன்ன? அதே மாதிரி ஒன்னையும் சொல்லலாம் இல்லையா? மிஸ்டர் ரங்கராஜ் இருக்கிறாரு, அவரு பாக்கிறதுக்கு நல்லவர் போலையும் ஏதோ நேர் மேல பெரிசா அக்கறை உள்ளவர் போல நடந்துக்கிறார் பாரு. அதுல இருந்து அவர் மேலேயே சந்தேகப்படுறதுக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நல்லா ஒத்துக்கிறேன். நீங்க என் மேலே குற்றத்தை போடலாம், முடியாது நான் சொல்லலையே. ஆனா என் மேல மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தர் மேலேயும் இதே மாதிரி நீங்க கேஸ் அழகா ஜோடனை பண்ணுங்க. நல்லா இல்ல ஒத்துக்கிறேன் இல்ல.
இங்க நடக்கிற கொலைகளையும் உன்னுடைய பரிதாப நிலையும் பார்த்து பார்த்து என் மனசு ஒரு நிலக்குள்ளாம தவிக்கும். எவ்வளவோ ஆசையோட என்ன பாக்கணும்னு வந்திருக்கிறே, அந்த இடத்துல உனக்கு ஒரு ஆபத்துல அதை என்னால தாங்க முடியும். வரத வழியில நிறுத்த முடியுமாண்ணா? அதுக்காக தெரிஞ்ச ஆபத்தை தெரிக்கிறதா ஜெம்பு? நான் சொல்றத கேளு, உனக்கு எவ்வளவு படம் வேணாலும் நான் தர்றேன், அதை எடுத்துட்டு நீ போயிடு. உன்னை படத்துல அக்கறைக்கு அனுப்புறது கூட நான் அனுமதி தர்றேன் ஜெம்பு. தம்பி, என் மனைவி பொன்னிக்கு ராகிணி மேல அலாதியான அன்பு ஏற்படும், அதனால ராகிணி இங்கேயே இருக்கட்டும். நீங்க சொல்றதை கேட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். ஆனா துணைக்கு ராகிணி இல்லாம பணத்தை வச்சுக்கிட்டு நான் தனியா எப்படி அண்ணா வாழ முடியும்? இங்க ஆபத்து இருக்கிறதுனால தானே தம்பி நான் உன்னை போக சொல்றேன். பரவாயில்ல, எத்தனை கிளையா பிரிஞ்சாலும் இது ஒரே குடும்பம். இந்த குடும்பத்துல இப்ப சில பேர் கொலைக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நேரத்துல நான் மட்டும் தனியா பிரிஞ்சு போறது நியாயமாண்ணா? வேண்டாம், நானும் இங்கேயே இருக்கிறேன். விஷயம் புரியாம பேசாத, அவங்க நிலைமை வேற, உன் நிலைமை வேற. அவங்களுக்கு கண்ணு இருக்கு, காலு, அவங்களால தங்களுக்கு எப்படி தற்காப்பு செய்திருக்க முடியும்? ஆனா நீ அப்படி இல்லையே ஜம்பு. அண்ணா, ஏற்கனவே பாதி கொலை செய்யப்பட்டவன், இனிமே நான் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன? வேண்டாம், ராகில் இருக்கிற வரைக்கும் அவளோடவே இருந்திருக்க. தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து அனுப்பிச்சாங்க. சரி ஜம்பு, போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா? கரெக்டா வரணும் சார், இல்லன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் சார், எனக்கு ரொம்ப நாளாவே சமையல் செய்யணும்னு ஆசை சார். அதுக்கு உங்க கையில நான் பர்மிஷன் வாங்கி நீங்க எனக்கு டைம் தரத்துக்குள்ள ஒருவேளை என் டைம் முடிஞ்சுட்டா என்ன செய்யுது? அதான் ஆளுங்கெல்லாம் சும்மா இங்க பட்டு பட்டுன்னு போய்கிட்டே இருக்காங்களே, அப்படியே ஒருவேளை நான் பொழைச்சு நின்னாலும் என் சமையல சாப்பிடறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களான்றது பெரிய டவுட். அதனாலதான் இன்னைக்கு நானே சும்மா பூந்து விளையாட்டேன். அதுவும் இல்லாம பாருங்க, எல்லாரும் என்ன இருந்தாலும் போக போறாங்க, அதான் நம்ம கையால சாப்பிட்டு தான் போகட்டுமே. எதுங்க, ஒரு நல்ல மீல் சாப்பிட்டோன்ற ஒரு திருப்தி, அவ்வளவுதான். இன்னைக்கு யாரு காணுதோ? தம்பி, உன் சமையல கூட நாங்க சகிச்சுக்க முடியும், ஆனா சமய சந்தர்ப்பம் தெரியாம இப்படி பேசுறப்ப அதத்தான் எங்களால் சகிக்க முடியல. அவருக்கு சூப் சாப்பிட பிடிக்கல போல இருக்கு, அதான் முறைச்சு பாத்துட்டு இருக்காரு. அடுத்த ஐட்டம் கொண்டாந்து இருக்காங்க, இதை வையங்க, அதை எடுத்துடு. ஐயா, எப்படி பிரியாணி? என்னடா அதை நான் சொல்லிட்டே இருக்க, சும்மா இருக்கேன். உண்மை சாப்பிடலாம், ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும், அதுல இது ஒரு மாதிரி. இன்னும் என்னென்ற மாதிரி நடக்க போகுதோ? நீலமே, எனக்கு முழுக்க முழுக்க உன் பேர்ல தான்டா சந்தேகம். அநியாயமா என் மேல பழிய பாட்டீங்க, நான் நிஜமாகவே கொலைகாரன் ஆயிடுவேன். இந்த கட்சிக்கு உன்னை பழியாக்கிடுவேன். இவர் தங்க பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா வந்தனிக்கே எல்லாரையும் தீர்த்து கட்டிருப்பாரு. அது இவனுக்கு எங்க தெரிய போகுது? நீலமேகம், இன்னைக்கு காலையில அண்ணன் என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? தம்பி, உனக்கு காலம் இல்ல, ரெண்டு கண்ணு இல்ல, உனக்கு இங்க ஆபத்து ஏற்படுறதுக்குள்ள நீ போயிடு, உனக்கு நிறைய பணத்தர அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட உத்தமனை நான் கொல்ல போறேன்? நான் ஏன் தம்பி கொல்ல போறேன்? மறுபடியும் என் பேர பொருளாதாரம் பட்சத்தோட சேர்க்க கூடாது என்பதற்கு தான் அவரை மிரட்டேன். ஆமா, இங்க என்ன ஒரே ரகல, மறுபடியும் ஏதோ கொலை நடந்த மாதிரிதான் சத்தம் போட்டு எல்லாரும். ஆமா டாக்டர், கொலைதான் நடந்திருக்கு. இந்த நேரத்துல என்ன பத்தி ஒரு முக்கியமான தகவல் சொல்லணுமே. என்ன ராகினி, புதுசா சொல்றதுக்கு
நீங்கம்மா தகவல் வச்சிருக்கிற. நீங்க நினைக்கிறது போல நான் வந்து கையோட உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் தான் வந்தேன். தயாரந்தர் கிட்ட இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்தை பத்தி பேசி பேசி தொண்டை தண்ணி தான் வரண்டு போகுது. எதை சொன்னாலும் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உட்கார பாரு. உட்காருமா கொலைகாரனை கண்டுபிடிக்க நீங்க ஏன் போலீஸுக்கு எழுதி அவங்களை இங்க வரவழைக்க கூடாது? நாம் இருக்கிறதோ தனிமையான ஒரு தீவு. தகவல் தந்தி டெலிபோன் எந்த விதமான வசதி இங்க கிடையாது. நேர்ல போனா தான் வெளி உலகத்தையே பார்க்க முடியும். வெளியே போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்களே. தயானந்தர் கிட்ட விவரத்தை சொல்லி கேட்க கூடாதா? இப்ப கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். ஆஹா, என்ன சொல்றது? என்ன சொல்றாரா? முதல் நாள்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரோ அதைத்தான் திருப்பி காலசாரமா சொன்னார். நாமெல்லாம் இங்க வந்ததே அவருக்கு பிடிக்கலையா? போலீஸ் கோர்ட்டு அதுக்கு இதெல்லாம் இந்த தீவிலேயே காலடி எடுத்து வைக்க கூடாதுங்கிற. நல்லா இருக்குதே, நாமும் இங்க இருந்து வெளியே போக கூடாது, போலீஸும் இங்க உள்ள வரக்கூடாது. என்னதான் செய்யணுமா? எல்லாரும் இங்கேயே செத்து போடணும்னு நினைக்கிறாரா? அப்படி எல்லாம் பேசாதீங்க ரவி. அவருக்கு அவருடைய அமைதி கிடக்கூடாது. ஏன் மிஸ்டர் ரங்காஜ், அதுதானே காரணம்? ஆமா, கொலகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற ஆத்திரம் அவருக்கும் இருக்குதுன்னு என்னமோ சொல்லிக்கிறார். ஆனா உண்மையான குத்தவாளியை நீ கண்டுபிடி, கையும் மையுமா போலீஸ் விழுத்துக்கிட்டு போ, இங்க யாரும் வரக்கூடாதுன்னு அதையும் சொல்றாரு. நாம இங்க அலறிக்கிட்டு இருக்கோம். தயானந்தர் பியானோ வாசிட்டார். பொன்னியம்மாவும் பக்கத்திலேயே இருப்பாங்க. வாங்க, நாம எல்லாம் போய் பார்க்கலாம். தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் பயமாவது மயக்கமாவது இந்த மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எப்படி சத்தம் கேட்கும்? வாசிக்கிற பாகமும் அப்படி அசையாம இருக்குது. வாலில நாம கூட போய் பார்க்கலாம். ஒலிக்கு புரியாத புதிரா Thank you.
எப்படியாவது படகு எடுத்துட்டு போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடுற. அவங்க வந்தாங்கன்னா கொலகாரனை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் அண்ணன் சொத்தம் பிரிச்சு கொடுத்துருவாங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருமா. அப்போ இவர் எப்படி பேசினத அந்த கொலகாரம் மறைஞ்சிருந்து கேட்டிருக்கணும். துப்பாக்கிய பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த கொலையை யாரு வேணும்னாலும் சுலபமா செஞ்சிருக்கலாம். அவங்க திடீர்னு அனுப்பி வச்சுட்டா அநியாயமா உயிர் விட்டவங்களுக்கு பதில் சொல்றது யார்? ரேணுங்க, you are just being adamant and stupid. இறந்து போறவங்களுக்காக இருக்கிறவங்களைய சாகரிக்கிறது நியாயம் இல்லை. இறந்தவங்களை இப்போ நீயோ நானோ எழுப்ப முடியாதுப்பா. நடந்ததை மறந்துடுப்பேன். நான் உன ரொம்ப கெஞ்சி கட்டிக்கிறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் வார்த்தையும் காப்பாத்தி எங்களை போக விட்டுடுப்பா. பிளீஸ், லெட் தெம் கோ. பிளீஸ் சரவணன், நீ எவ்வளவு சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கவே முடியாது. குறிப்பிட்ட தேதியில உன் காலம் முடிய போகுது. இங்க நடக்கிற கொலைகளை பார்த்தா அந்த தேதிக்குள்ளாரியே எல்லாரும் நிரந்தரமான இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு மனசாட்சி இருக்கிற எனக்குள்ள எப்பேற்பட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு உனக்கு தெரியுமா? நான் இன்னும் நாலஞ்சு நாள்ல சாக போறத மறக்கலடா சரவணா. ஆனாலும் ஒரு பக்கம் காலமெல்லாம் நான் பாதுகாத்து வந்த பொன்னி அனாதியா விட்டுட்டு போக போறேன் என்று துடிப்பு. இன்னொரு பக்கம் பல பாதக செயல்களை செய்தவங்க கையில அதுக்கு பரிசாய செல்வத்தை எல்லாம் பங்கு போட்டு தர வேண்டிய நிலைமையை நீ ஏற்படுத்திட்டிய என்ற ஏக்கண்டா. நீ போற போது உன் செல்வத்தையும் கூட கொண்டு போறியா? அதுக்காக பாம்புக்கு பால் வாக்கு சொல்றியா? ஆனா ஒண்ணு, அப்படியே ஆஸ்தியை நான் தர்றதாக முடிவு செய்தா எனக்கு யாருக்கு கொடுக்கணும் தோணுதோ அவர்களுக்கு தான் கொடுக்கும். அதை மட்டும் நீ மாற்றவே முடியாது. முக்கியமான காரணம், நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். கேளு, தாராளமா கேளு, தெரிஞ்ச பதில சொல்றேன். நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த தேதி சௌகரியம்? எல்லா தேதியும் சௌகரியம் தான். தேதிக்கா இல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு நான் உங்களை தேதியை கேட்கறேன். எல்லா தேதியும் தான் முடியாது. குறி ஒரு தேதி சொல்லுங்க. நீ எதுக்கு தேதி கேட்கற புரியலையே? ஐயோ, இதெல்லாம் சொல்லணுமா? அதான் அந்தந்த தேதி நடந்துகிட்டே வருது. என்ன நடக்குதுங்கிற? சரி, உங்களுக்கு விவரமா தான் சொல்லியாகணும். 13ஆம் தேதி ஜிஞ்சரம்மா, 15ஆம் தேதி லீலாப்பா கூட்டம், 18ஆம் தேதி அரவிந்தம்மா எங்க அம்மா, 21ஆம் தேதி சிங்கர் சும்மா தட்டி விட்டு அவரும் கூட்டம், 23ஆம் தேதி அனுராதப்பா குரூப் நீலமேகம். ராஜினி அப்பாவே, உங்க பேரை எந்த தேதியில் குறித்து கரதே? நல்ல பிள்ளப்பா, உனக்கு கல்யாணம் பேர் வச்சதை விட சித்திரகுப்தன் வச்சிருந்தா இப்ப பொருத்தமா இருந்தது. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் உங்க சௌகரியத்தை சொல்லுங்க. உங்க தேதி என்ன? உங்களுக்கு பிடிச்ச நேரம் என்ன? பகலா? நீங்க ஆசைப்படுறது கத்தியா, கயரா, இஷமா, துப்பாக்கியா? லொகேஷன் ஏது? பீரோவா, பியானோவா, மாடிப்படியா, மாட்டுக்கோட்டலா? செலக்ட் பண்ணி சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு கண் தெரியல பாரு. அத போல நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது அந்த கொலகாரனுக்கு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே என் கதை முடிஞ்சாலும் முடியலாம். அப்படின்னா
ஏற்று 25 டைம் சுமார் 8:30 போடுறேன். 8:30 லொகேஷன் என்ன எங்கம்மா தள்ளிட்டு போறீங்க? இது இல்ல என்ன தள்ளிப்பறீங்க? யாரு இந்த நேரத்துல அவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? உதவி கழிச்சிட்டு நீங்க யாருன்னு சொல்லாட்டாலும் எதுக்காக என்ன தள்ளிட்டு போறீங்க? அவர் தங்கமானவர், அபாண்டமா அவர் மேல பழிய போடாது. அம்மா நான் நிச்சயமா சொல்றேன், வேற யாரோ தான் என்ன தள்ளி இருக்கிறாங்க. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? What's happening here? ஜம்புக்கு என்ன சரவணா? வீர் சேரன் நீ தள்ளிட்டு போறதை பார்த்ததாக ராகினி சொல்ற. நீ என்ன சொல்ற தயானந்தா? What's all this nonsense? என்ன சீரியஸா கேக்குறியா இல்ல விளையாடுறியா? டாக்டர் சத்திய காட்டி நீங்க என்ன மிரட்டினீங்களே, அதுவும் விளையாட்டா? What's happening here? Really, I can't understand anything. கோச்சுக்காதீங்க டாக்டர், நான் சொல்றேன். ராகினி இருட்டுல பாத்துருக்கா, அதனாலதான் வேற யாரோ தள்ளிக்கு வந்தத நீங்க தான் தவறா
ரொம்ப கலப்பா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதை கொண்டு வர. என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டின் விளக்கே அணைஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்ல என் உயிர் விளக்கும் அணைய போகுது. வீட்டு அடிச்ச புயல் போஞ்சு ஏதோ அமைதியோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்கள்லாம் காலடி எடுத்து வச்ச உடனே அத்தனையும் பாழாயிட்டோம். வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ மறுத்த கேட்காம அவ்வளவு பேரை நீக்கு வரவழைச்ச. நீ என்னவோ நல்ல எண்ணத்தோட தான் செய்த சரவணம். ஆனா நடந்தது என்ன? அருமையா பாதுகாத்து வந்த என் வைர பதுமையை பறி கொடுத்துட்டேன்டா, பறி கொடுத்துட்டேன். இவங்க எல்லாம் இங்கு வராம இருந்திருந்தா எப்பொழுது இறந்திருக்கவே மாட்டான். நீ சொன்ன கருவுக்குள்ள நான் போயிட்டான். பலகால உயிரோடு வாழ்ந்து வந்திருப்பான். ஆனா இப்ப அவளும் போய் நானும் போக போய் இந்த முடிவுக்குத்தானா நான் இத்தனை நாளா பாடுபட்டேன். நான் சாகிறதுக்குள்ள என்ன நெருப்பு பொறியில போட்டு பொசுக்கி என்ன சித்திரவதை பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இந்த துரோகிங்க. எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பதிலா கை மேலி பலனா கண்ணையும் காலையும் இழந்துட்டான் ஜம்பு. ஆனா மற்றவங்க துக்கரிச்சு தூண்டாங்க. அவங்க சாவு தெரிவித்தது நியாயம். ஆனா என் மனைவி பொன்னிய மரணம் அழுகிறது அக்கறம். அவளை மரணம் தயவிட்டது அக்கறம். இந்த திருமாவக செயலை செய்யறதுக்காகத்தான் நீங்க இங்க எல்லாரும் கூட்டமா வந்தீங்களா? இதுக்காகத்தான் நீங்க எல்லாம் கூட்டம் கேட்டு வந்தீங்களா? போயிருக்கிறது எல்லாம் என் கண்ணு முன்னாடி யாருமே கண்ணு போயிருங்க.
டாக்டர் சரவணன், நான் போனதுக்கு அப்புறம் கூட இந்த நயவஞ்சகக்காரங்க கிட்ட என் சொத்து போய் சேரப்பட மாட்டேன். ஆனா அதுக்காக என் சொத்தை நான் மண்ணோட மண்ணா புதைச்சிட்டும் போக போறதில்லை. கொஞ்ச நாளைக்காவது என் பொன்னியினுடைய மனசு குளிரும்படி, அவளுடைய முகம் மலரும்படி அவகிட்ட அன்பா பழகி அவளுடைய அன்புக்கும் பாத்திரமானது. அதனால் ராகிணியை மட்டுமே என்னுடைய வாரிசா நான் மதிக்கிறேன். என்னுடைய சொத்து முழுதும் ராகிணிக்குத்தான் போச்சு. இங்க வரிசையா பல கொலைகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? தயானந்தன் சொத்துக்கள் பல பேருக்கு பிரிஞ்சு போகக்கூடாது, தான் ஒத்தனை அடையணுங்கிற பேராசைதான் காரணம். பேராசைதான் பல கொலைகளுக்கு ஆதாரமானா? இப்ப கொலைகார மடியில பகிரங்கமா குறுக்க நிக்கிறது நானும் என் மகன் ராகினியும்தான். எதனால அப்படி சொல்றீங்க? என்னாண்டி அப்படி கேக்குறீங்க? தான் பூரா சொத்தியை ராகினிக்கே தரப்போறதா தயானந்தம் வெளிப்படையா தானே சொன்னாரு? கிணறு வெட்ட பூதம் பொறுத்த கதையில அடிச்சு அவரு நல்லதை நினைச்சு சொன்னாரு. அதுதான் அரவிந்தா, இப்ப ஆபத்தா போச்சு. சொத்து எனக்கு வந்தா என்ன, என் மகளுக்கு வந்தா என்ன? அதனால கொலைகாரம் இப்ப எங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்ட பார்த்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? இத்தனை கொலைகளையும் செய்தவன் டாக்டர் சரவணன் தான். நீங்க ஆச்சரியப்படுத்துல நியாயம். இந்த வண்டியில என்ன தள்ளிக்கிட்டு வந்தது டாக்டர் இல்ல, அவர் என்ன உருட்டி விடவும் இல்ல. நான் சொன்னது என்ன உண்மைதான்? ஏப்பா, நான் கண்ணால பார்த்தேன், அது டாக்டர் தான் அப்பவே சொன்னேன். அப்ப நான் உன் பேச்ச நம்பல, ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல நீ சொன்னதுதான் சரின்னு எனக்கு பட்டு. டாக்டர் இப்படி கொலை செய்யறதுக்கு காரணம் என்ன? இது கூட ஒரு கேள்வியா? எல்லா சொத்துக்காரத்தான். தயானந்தர் சாகர போது எல்லா சொத்துக்களையும் டாக்டருக்கு தான் கொடுப்பார். ஏன்னா அவரு தானே உயிர் சிநேகிதரா இருக்கிறாரு. அப்படி தானாவே அவருக்கு சொத்துக்கு வரப்போ நம்மள எல்லாம் ஏன் வரவழைக்கணும்? ஏன் ஒவ்வொருத்தரையும் கொலை செய்யணும்? அப்படி கேளு, சொத்துக்களை எல்லாம் தயானந்தம் டாக்டருக்கே கொடுக்கறாருன்னு வச்சுக்கோ. கொஞ்ச காலம் கழிச்சு வாரிசு முறையோட நாம வந்து சொத்துக்களை கேட்டா அப்ப டாக்டர் கதி என்ன ஆகும்? இப்பதான் புரியுது. அதனாலதான் ஆஸ்திரி நமக்கு பங்கு போட்டு தர்றதாக பொய்க்கடதாச்சு எழுதி இருந்தாரா? பின்ன நம்ம எல்லாம் இங்க வரவழைக்கிறது எப்படி? நீங்க சொல்லுங்க 100% கரெக்ட். இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டா எந்தவித இடைஞ்சலும் இல்லாம அவரே எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்கலாம் முடிவு செஞ்சிருக்காரு. அப்படித்தான் இருக்கணும். அவர் டாக்டரா இருக்கிறதுனால யாருக்கும் சந்தேகம் கூட ஏற்படுறதுக்கு நியாயம் இல்ல. நானே முதல்ல சந்தேகப்படலையே. அவன் என்ன மாடிப்படியில உருட்டி தள்ளி கொல்ல பார்த்ததுல நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன். ஆனா பாவம் என் அண்ணி பொன்னிய மேல் மாடியில இருந்து கீழே தள்ளி கொன்னுட்டான். அதனால உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யறேன். டாக்டர் சரவணன் ஜாக்கிரதை. வாழாம வாழ்ந்து வயசான
ரெண்டு கையாலையும் மரணத்தை அணைக்க துடிச்சிட்டு இருக்கிறேன். போக வேண்டியவன் நான் போக போறேன். ஆனா நீ சின்னம் சிறுசு, உனக்கு இனிமேதாம வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும் தானே என் பொருள் எல்லாம் உனக்கு கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சேன். இவ்வளவு கருணை காட்டுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. நாங்க பல பேரா இங்க வந்தோம், வந்த பல பேர் இப்ப சில பேர் தான் உயிரோடு இருக்கும். இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்க சொத்தை பிரிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி ஏற்படுங்க. அது மட்டும் முடியாது ராகு, அவங்க நன்றி கேட்டவங்க, அவங்கள ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. அவங்களுக்கு என் சொத்து போய் சேரக்கூடாது. ஒரு குடம் விஷத்துல ஒரு புடி அமுகமா வந்தவன் என் பொந்தி, தான் வாழ்நாள்ல கொஞ்ச நாளாவது புது வளர்ச்சியை கண்டது ஒன்னாலதான். அவளுக்கு உன் பேர்ல ஏற்பட்ட அன்புதான் என் மனசுல பாசமா வளர்ந்துட்டு. எனக்கும் பொன்னிக்கும் பெறாம பிறந்த குழந்தையம்மா நீ. பொன்னியம்மா இப்போ உயிரோடு இல்லைங்கிறத நினைச்சேன், என்னாலயே பொறுக்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? பொன்னி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சால் அவளுடைய உருவம் என் உள்ளத்தை விட்டு மறையவே மறையாதம்மா. அவளை என்னால மறக்கவே முடியாது. எனக்காக ஒரு காரியம் செய்வியாமா, என் விருப்பத்தை பூர்த்தி செய்வியாமா? என்னங்க ராகினி? அன்னைக்கு ராத்திரி பொன்னியினுடைய முகத்துல புன்னக மலரும்படியா பாடினிய, உன்னையும் பொன்னியையும் பார்த்து பார்த்து பரவசப்பட்டனே. அமுதமயமான அந்த பாட்டை மறுபடியும் என் காது குளிர பாடம்மா. அதை கேட்கும் போது என் மனக்கண்ணால நான் பொன்னிய பார்த்து பார்த்து பூரிப்பேன். போய் பியானோ வாசிச்ச அந்த பாட்டை பாடுமா. ரகினி போகும்போது வழியில இருட்டா இருக்கும், இந்த விளக்கு எடுத்துட்டு போமா. Thank you.
நீங்க பக்கத்துல வர்றது பியானோல விழுந்த நிழல்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன கொலை செய்ய வருவீங்க நான் எதிர்பார்த்தேன். சாகரத்துக்கு எப்பவோ தயாராயிட்டனா, நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாச்சுன்னு வருத்தப்படுறேன். இப்பாவது வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நடக்கட்டும். டாக்டர் சரவணா, இப்ப உன்னை கையில் கிளமா பிடிச்சிட்டதுக்காக மட்டும் நான் சந்தோஷப்படலடா. உன்னுடைய பாதகங்களுக்கு தண்டனையா, உன் போற பசிக்கு ஒரு இளஞ்சீவன் பலியாக இருந்த நேரத்துல என் கையால உன்னை சுட்டுக் கொள்ற பாக்கியம் கிடைச்சிருப்பான். நான் நினைச்சு தாண்டா சந்தோஷப்படுறேன். என் பாலிய நண்பரா இருந்துட்டு என் சொத்து மேல இருந்த ஆசையினால எவ்வளவு கொலைகாடா செய்திருக்கிற உயிரை காக்க வேண்டிய ஒரு டாக்டர் பல உயிரை தீர்த்திருக்க. ராகிணிய சுத்தி கொள்றதுக்காக கத்திய மோங்கிட்டு. ஆமா, நம்ம டாக்டர் சரவணன் தான். ஆனா நல்ல வேலை அந்த சமயத்துல நான் வந்துட்டதுனால உடனே டாக்டர் அங்கேயே சுட்டு தள்ளிட்ட. ஒரு நிமிஷம் தயானந்தர் தாமதிச்சு வந்திருந்தா கூட என்னை கொண்டுட்டு டாக்டர் ஓடி போய் ஒடிஞ்சிருப்பார். இத்தனை நாளா பல பேரை கொலை செய்த டாக்டருக்கு தகுந்த தண்டனை கொடுத்ததும் இல்லாம ராகினிய காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, இங்க என்ன கலாச்சாரம், துப்பாக்கி சத்தம் கேட்டது. யாரு யார சொல்றாங்க? சரவணம், Oh!
பண்றீங்க? அண்ணா, நான் குருடனும் இல்லை, நந்தியும் இல்லை. ஒரு நாடகம் நடிச்சேன், அது என் வாழ்க்கையின் கடைசி காட்சிக்கு என்னை கொண்டு வந்துச்சு. இனிமே நான் சாக போறது நிச்சயம். நீங்க டாக்டரை சுட்டதா நினைச்சு இப்ப அந்த இடத்துல ஜம்பு இருக்கிறத பார்த்து கலவரப்படாதீங்க. கம்பியை சுட்டுட்டேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க உங்க தம்பிய சுடல அண்ணா. தம்பின்னு அழைக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பாவியத்தான் சுட்டிருக்கிறீங்க. இப்ப நான் ராஜினிய கொலை செய்ய பார்த்ததுக்காக மட்டும் என்ன நீங்க சுடல. அதுக்கு முன்னால யாருமே என்ன சந்தேகப்பட முடியாதபடி வேற வேற இடத்துல விதம் விதமா ஆறு உயிர்களை கொன்னே. அதுவும் உங்க உயிருக்குயிரான புண்ணிய மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செஞ்சனே. அத்தனை பேர் ஆவிங்க ஒண்ணு சேர்ந்து எழுப்பின அறைகளுக்கு பதிலாத்தான் என்ன சுட்டிருக்கிறீங்க அண்ணா. நீ ஏண்டா இந்த கொலபாதகங்களை செய்ய துணிஞ்ச அண்ணா? உங்க சொத்து பல பேருக்கு பிரிஞ்சு போகாம அதிக பங்கு நான் அடையணும். மறைஞ்சா பலத்தையும் நானே அடையணும்ன்ற பேராசையினால சத்துக்கு வாரிசா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா குறைச்சிக்கிட்டே வந்து. ஆமா, நீ மற்றவங்களை தான் கொன்னே, இப்போ உன் மகளையே எதுக்குப்பா கொல்ல பார்த்தேன்? நான் தான் அவரோட மகள் இல்லையே. நான் ஒரு நர்ஸ், ஆஸ்பத்திரியில வேலை. எனக்கு முன்பின் அறிமுகமே இல்லாத அவர் ஜெம்புலிங்கம். என்ன, நீ அவர் பெண் இல்லையா? இல்ல. ஒரு நாள் இவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். முதல் முதலா நான் இவரை பார்த்த போதே இவர் குருடனாகவும் முடவனாகவும் தான் இருந்தார். அதனால இவர் ஒரு வேஷதாரின்னு நான் நினைக்கவே முடியாம போச்சு. ஒரு முக்கியமான காரியமா இவர் இந்த தீவுக்கு வரப்போறதாகவும் இவர் இருக்கிற பரிதாப நிலை காரணமா இவருக்கு ஒரு பணிப்பெண் தேவைப்பட்டதாகவும் அதனால என்னை சம்பளத்துக்கு கூப்பிட்டு அனுப்புறதாகவும் சொன்னார். அப்போ நீ ஒரு பணிப்பெண்ணா வர வேண்டியதாரமா? இவருடைய மகளா ஏன் நடிக்கணும்? இவருடைய மகள்னு மத்தவங்க நம்புறா போல நான் நடிச்சாத்தான் என்னை இங்க கூட்டிட்டு வரதுக்கு நீங்க அனுமதிப்பீங்கன்னு சொன்னார். அது சரி, எங்களுக்கெல்லாம் ஒரு உறவும் இல்லாத உன்னையும் கொலை செய்ய பார்த்தாரு கோடீஸ்வரரான தயானந்தர். அந்நிய பெண்ணான என் மேல கருணை காட்டி ஐஸ்வர்யத்தை எல்லாம் எனக்கே தரப்போறதா வெளிப்படையா சொன்னார் இல்லையா? வேலைக்காரியா வந்து சேர்ந்தனா சொப்பக்கு சொந்தக்காரியானா? அதுக்காகவே பல கொலைகளை செஞ்சு பல பேர் ரத்தத்தை குடிச்சிருக்கிற இந்த பெரிய மனுஷன் என்ன கொலை செய்ய அவன் விட்டுடுவாரா? அன்னைக்கு ராத்திரி அதே முடியல வெறும் நாற்காலிய தள்ளிக்கிட்டு வந்து மாடிப்படியில நானே அதை உருட்டி விட்டுட்டு டாக்டர் மேல சந்தேகத்து டாக்டர் ஒரு பாவமும் அறியாத உங்க மேல் அநியாயமா பழிய சுமத்துறேன், என்ன மன்னிச்சிடுங்க. எண்ணம் குடி தவறல, அந்த பாவ கூட்ட விட்டு உயிர் பிரியறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுங்க. ராகினி, நீ மட்டும் உண்மையிலேயே என் மகளா இருந்திருந்தா எப்படி ஒரு கொலைகாரனும் மாறி இருக்கவே மாட்டேன். கண்ணு ரொம்ப குருடனா வாழ்ந்து வந்தேன். ராகினிதான் என் கண்ண திறந்த யாருக்கு பூரா அவளுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியோ அவ அதுக்கு ஒத்துக்கலப்பா. எல்லாருக்குமே சமமா பங்கிட்டு கொடுக்கத்தான் வேணும்னு நான் சொன்னதை கேட்டீங்க. வேலைக்காரங்களுக்கு கூட பிரிச்சு கொடுத்தீங்க. உங்க பெருந்தன்மை யாரும் மறக்க முடியாது. எல்லா விவரத்தையும் சொல்ல இன்னைக்கு போலீஸ் அழைச்சிட்டு வந்ததுக்கு பதிலா அன்னைக்கே நான் இப்படி செஞ்சிருந்தேன்னா எவ்வளவோ கூடிய சம்பவங்களை தடுத்திருக்கலாம். என்னோட பிடிவாத குணத்தினால இவ்வளவு நேர்ந்து போச்சு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த அரவண உயிர் இனி எல்லாம் பொறுப்பு. தயானந்தம், இப்போ உனக்கு எவ்வளவு மன நிம்மதி இருக்கு?
இதுக்கு தாப்பா நான் பாடுபட்டேன். விளக்க தூண்டி விட்டதே நீங்க தானே டாக்டர். மறு விளக்கு சுடர் விட்டு எரியுது, ஆனா உயிர் விளக்கு அணைய போகுது. ரகினி மகளே, நீ அரவிந்தன கல்யாணம் செய்துட்டு சுகமா இருமா? அரவிந்தா, நான் பொண்ணு மேல எவ்வளவு அன்பு செலுத்தினோ அத போல நூறு மடங்கு அன்பு நீ ராகினி மேல செலுத்தணும்ப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு பொன்னின்னு பேர் வைங்க. பொன்னி பொன்னின்னு கூப்பிடுங்கப்பா. நாலு பக்கம் ஏறி ஏறி இல்ல தீவு, தீவு கொடு ராணி, ராணி கொடு ராஜா. நாலு பக்கம் ஏறி